சற்று சிந்தியுங்கள். அன்பு நிலவக்கூடிய ஒரு இடத்தில் போராட்டம் மூள இயலுமா? ஆம் என்று கூறுவீர்கள், போராட்டம் மூளும். ஆனால் இன்னும் சற்று சிந்தித்தால் மற்றொன்றும் விளங்கும். போராட்டம் மூளும் நேரத்தில் அங்கு நிலவும் அன்பானது விலகிச் சென்று விடுகிறது. அதன் பிறகு அங்கு ஆணவம் தோன்றும், அகங்காரம் தோன்றும், குரோதம் தோன்றும். ஆனால் அன்பு தோன்றாது, அங்கு அன்பு விளையாது. ஏனெனில் அன்பு தழைத்தோங்கும் இடத்தில் சண்டை, சூழ்ச்சி, இன்னலை விளைவிக்கும் போராட்டங்கள் அடியோடு அழிந்துவிடும். அப்படிப்பட்ட அன்பானது அகன்ற அகிலமெங்கும் வியாபித்து மனிதரில் மட்டுமல்லாது ஹிருதயத்தையுடைய அகிலத்தின் அனைத்து ஜீவராசிகளிலும் ஆட்கொள்ள நேருமாயின் குரோதமும் போராட்டமும் தோன்ற இயலுமா? சாத்தியமல்ல.